நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரிலையன்ஸ் ஷேர் தான் நம்ம வந்து எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்த்தோம். அதை வந்து பார்த்தீங்கன்னா 100 ஷேர் வாங்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா பையோ இல்லை செல்லோ பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து பார்த்தோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா டுடே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரிலையன்ஸ் ஷேர் வந்து 100 ஷேர் வாங்கிறதுக்கு நமக்கு வந்து எவ்வளோ மார்ஜின் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பாருங்கள், இப்போ இந்த ரிலையன்ஸ் ஷேர் இருக்கு இல்லைங்கன்னா இந்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 100 ஷேர் வாங்கிறதுக்கு எவ்வளோ நம்ம வந்து மார்ஜின் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து இது ரிலையன்ஸோட ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1435.60 வந்து இருக்குது. இப்போ இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 100 ஷேர் வாங்கணும் அப்படின்னாக்க இதுக்கு நம்ம கிட்டத்தட்ட 1,43,000 வேணும் நமக்கு, ஓகேங்களா? அதாவது வந்து 1,435 × 100 1,43,000 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட் வந்து வேணும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ட்ராடே பண்ணது, இன்ட்ராடேனாக்கா நம்ம ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அன்றைக்கி நம்ம வந்து முடிச்சிடணும். அதாவது மார்னிங் 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆகும், அந்த டைமில் அதை வந்து நீங்கள் எப்போனா நீங்கள் பை பண்ணியோ இல்லை செல் பண்ணியோ பண்ணிவிட்டு அது வந்து 3:20 நீங்கள் வந்து அந்த ஆர்டர் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே, அதாவது ஷேரை அன்றைக்கே பை பண்ணி செல் பண்ணணும் அப்படின்னாக்கா செல் பண்ணி பை பண்ணணும். அதாவது விலை ஏறும் அப்படின்னாக்கா நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா பை பண்ணி அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணணும். அப்படி இல்லை ஷேரோட ப்ரைஸ் வந்து குறையும் அப்படின்னாக்கா நம்ம வந்து ஃபஸ்ட்டே நம்ம செல் பண்ணிவிட்டு அதுக்கு தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஷேரை பை பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாருங்கள் இந்த ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது மார்ஜின் வந்து அவங்களே வந்து 3 டைம்ஸ் வந்து தராங்க. அதாவது இந்த இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், எம்ஐஎஸ்னாக்கா இன்ட்ராடே, ஓகே இல்லை இஎஸ்சின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக் இருக்குது, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 12.5 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மார்ஜின் வந்து தராங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் இந்த பாருங்க ஆர்த்தி இண்டஸ்ட்ரின்னு இருக்குது, இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெறும் 3 டைம்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து மார்ஜின் வந்து தராங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அதாவது அதானி என்டர்பிரைஸ் இது 12.5% வந்து தராங்க, சாரி 12.5 டைம்ஸ் வந்து தராங்க. இப்போ வந்து ஒரு நல்ல கம்பெனி அப்படின்னாக்கா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்ஜின் வந்து நிறைய தராங்க. இந்த அமடா ராஜா பேட்டரின்னு சொல்லிட்டு கம்பெனி இருக்குது, அது வந்து 7 டைம்ஸ் வந்து தராங்க. அதே பாருங்கள் அம்பிகோன்னு ஏதோ கம்பெனி இருக்குது, அது வந்து பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜின் வந்து தராங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நார்மலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் வந்து பொசிஷன் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா லாங் டைமுக்கு வந்து நம்ம வாங்கணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து ஃபுல் கேஷுமே வேணும். இப்போ ரிலையன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டைமுக்கு வந்து நம்ம வந்து வாங்க போகிறோம், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 2 மந்த் இல்லை 3 மந்த்து 6 மந்த் அந்த மாதிரி நம்ம வந்து லாங் டைம் நம்ம வந்து பை பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு மார்ஜின் வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகவே வேணும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 1,43,000 இருந்தால் தான் உங்களால் அந்த 100 ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலில் வந்து வாங்க முடியும். அதாவது சிஎன்சினாக்கா நார்மல் பொசிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாங்க முடியும். அதை வந்து நம்ம அந்த அது ஒன் டைம் நம்ம வாங்கிட்டாக்க அதை வந்து நம்ம வந்து எவ்வளோ இயர்ஸ் வேணாலும் நம்ம வந்து ஹோல்ட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். நம்ம எப்போ நம்ம விற்கணும்னு தோணுது அந்த டைம் நம்ம வந்து விற்றுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் எம்ஐஎஸ் அதை அதாவது இன்ட்ராடேக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து மார்ஜின் வந்து ப்ரோக்ரேஜ் கம்பெனி வந்து நம்ம வந்து இப்போ ப்ரொவைட் வந்து பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கோல் இண்டியான்னு ஒரு கம்பெனி இருக்குது, அது வந்து பார்த்தீங்கன்னா 12.5 டைம்ஸ் வந்து தராங்க. இந்த நல்ல நல்ல கம்பெனிஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைம்ஸ் வந்து மார்ஜின் வந்து தராங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிலையன்ஸாக நம்ம வந்து பார்த்தோம். நம்ம ரிலையன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளோ மார்ஜின் தராங்கன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ ரிலையன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இருக்குது, இது வந்து 12.5 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று மார்ஜின் பண்ணுறாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மகிட்ட வந்து 10,000 வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேபிட்டல் இருக்குன்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1,435. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து எவ்வளோ ஷேர் வந்து வாங்க முடியும் அப்படின்னாக்கா அதை வந்து பார்த்தீங்கன்னா சிஎன்சினாக்கா நார்மல் அதாவது லாங் டைமுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா 6 ஷேர் வந்து வாங்கலாம், அதாவது 6 குவான்டிட்டி வாங்கலாம். எம்ஐஸ் அதாவது இன்ட்ராடேக்கு வந்து பார்த்தீங்கன்னா 87 குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து வாங்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது உங்கள்கிட்ட கேஷ் வந்து கேபிட்டல் வந்து 10,000 இருந்தாவே
நீங்கள் வந்து இந்த ரிலையன்ஸ் ஷேர் வந்து அதாவது 1,43,000 அந்த வேல்யூக்கான ஷேரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வெறும் 10,000 இருந்தாலே உங்களால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாங்க முடியாது. 87 ஷேர் வந்து வாங்க முடியும். அதாவது இப்போ நம்ம வந்து 100 ஷேர் தான் பார்த்தோம், ஆனால் 87 தான் நம்மளால் வந்து வாங்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 11,500 ருபீஸ் இருந்தாக்கா நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா 100 ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் பை பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 12.5 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜின் வந்து நமக்கு வந்து தராங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஷேர். இப்போ அதே வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ்க்கான மார்ஜின் வந்து நம்ம எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். அதை நம்ம வந்து இப்போ பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நார்மல் ரிலையன்ஸ் ஷேர்லாம் இந்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா 100 குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணதுக்கு வந்து நம்ம வந்து பார்த்தோம். இப்போ வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா க்ளோஸ் ஆகிடுச்சு, டைம் வந்து 4:00 ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஃபியூச்சர் வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லைவ் மார்க்கெட்லேயும் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம வந்து ஜஸ்ட் பேசிக்காக நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து சொன்னேன் நம்ம வந்து கேபிட்டல் அதிகமாக இருந்தாக்கா நம்ம வந்து ஃபியூச்சர் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரிலையன்ஸ் வந்து ஃபியூச்சர் இல்லைங்களா, இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா இதை வாங்கிறதுக்கு நம்ம வந்து எவ்வளோ ஃபண்டு வேணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லாட் வந்து 500. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதனோட ப்ரைஸுக்கு நம்ம வந்து x500 சொல்லிட்டு நம்ம வந்து பண்ணணும். நம்ம வந்து கால்குலேட்டர்லாம் நான் வந்து உங்களுக்கு கால்குலேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்ட்டு அது வந்து ஒரு லாட் வந்து பார்த்தீங்கன்னா 500. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூச்சர் பண்ணத்துக்கு நம்மகிட்ட கேபிட்டல் வந்து 7,17,500 ருபீஸ் இருந்தால் தான் நம்மளால் இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாங்க முடியும். இப்போ நம்ம ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மார்ஜின் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து எவ்வளோ இருந்தாக்கா நம்ம வந்து அதை வாங்கலாம்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்க்கணும். நீங்கள் இதை கால்குலேட் பண்ணதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0 தான் மார்ஜின் கால்குலேட்டர்ன்னு போட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். நான் வந்து டிமேட் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 0 நான் வந்து வச்சுட்டு இருக்கேன், அதனால் நான் வந்து இதில் வந்து பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரிலையன்ஸு இது வந்து பிப்ரவரி மந்த் எக்ஸ்பைரி, அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கால்குலேஷன் வந்து பண்ணலாம். வந்து பாருங்கள் ரிலையன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மந்த் எக்ஸ்பைரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நார்மல் மார்ஜின் வந்து இவ்வளோ கொடுத்துருக்காங்க, அதாவது 1,27,286 இருந்தால் தான் நம்ம நார்மல், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாளைக்கு கூட இந்த ஷேர் அதாவது இந்த ஷேரை நார்மலில் வாங்குறதுக்கு இன்ட்ராடே இல்லாமல் நார்மலில் வாங்கினாதான் நம்ம வந்து அந்த ஷேர் நம்ம வந்து அப்போ இன்ட்ராடே மாதிரிக்கும் நம்ம வந்து சேல் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா நம்ம வந்து இந்த 27th நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ ப்ராஃபிட் வந்து நம்ம வந்து ப்ராஃபிட் போதும் நம்ம திங்க் பண்ணுறோமோ அந்த டைமில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேல் பண்ணிடலாம். அதுக்கு வந்து நார்மல் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 1,27,286 ருபீஸ் வந்து வேணும். ஆனால் நம்ம வந்து ஆக்சுவலாக அதுக்கு வந்து எவ்வளோ நமக்கு ஃபண்ட் வேணும்னாக்கா நம்ம பார்த்தோம் இல்லைங்களா 7,17,000 வேணும். ஆனால் அவ்வளோ இல்லாமல் வெறும் இந்த அமௌண்ட் இருந்தாலும் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல்லே நம்மளால் வந்து வாங்க முடியும். அதாவது 1,27,000 இருந்தாலே நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலில் இந்த ரிலையன்ஸ் ஃபியூச்சர் வந்து நம்மளால் வந்து வாங்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அது இன்ட்ராடே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், 30,000 அந்த மாதிரி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கலாம் எம்ஐஸில். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்கெட் ஆர்டர் கவர் ஆர்டர்ன்னு சொல்லிட்டு இருக்குது, அது மூலமாக நம்ம போகும்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகவே நம்மளால் வந்து வாங்க முடியும். இப்போ நம்ம வந்து எம்ஐஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து இன்ட்ராடே நம்ம பண்ணுறோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து ஈக்விட்டி ஃபியூச்சர்ஸ்க்கான நார்மல் மார்ஜின் தான் நம்ம வந்து பார்த்தோம், ஆனால் இன்டர்டேக்கான மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஷோ பண்ணலாம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்கெட் ஆர்டர் அண்ட் கவர் ஆர்டர்னு இருக்குது இல்லைங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்டே தான் அது.
அதாவது பிராக்கெட் ஆர்டர் கவர் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்டைல் மட்டும்தான் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆர்டர் வந்து போட முடியும். இதில் வந்து நம்ம கால்குலேட் பண்ணி நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்எஃப்ஓ ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஃபியூச்சர்ஸ், இதில் வந்து ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரிலையன்ஸை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ரிலையன்ஸு ஃபிப்ரவரி இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி வந்து ஒரு லாட் வந்து 500. இப்போ இது ஸ்டாப்லஸ் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வைக்கலாம். நான் ஜஸ்ட் இது 8 ரூபீஸ் சொல்லி நான் வந்து வைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பை பண்ணலாம். இப்போ இதுக்கான மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னாக்கா 69,000 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேணும். அதாவது நம்ம நார்மல் மார்ஜின் நம்ம வாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து அங்கே வந்து பார்த்தோம் இல்லைன்னா 1,26,000 நம்ம வந்து பார்த்தோம் நார்மலாக வாங்கிறது. ஆனால் எம்ஐஎஸ் அதாவது இன்டர்டேல நம்ம வாங்கிறதுக்கு 69,000 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேணும். அது வந்து ஸ்டாப்லஸ் ரொம்ப லோ ஆகிட்டு இருக்கு. 1,430 நான் வந்து யூடியூப் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கம்மியாகவே வரும். இப்போ மார்ஜின் வந்து வெறும் 26,000 இருந்தாவே நம்ம வந்து இந்த ரிலையன்ஸ் ஃபியூச்சர் வந்து நம்மளால் பண்ண முடியும். அதாவது ஸ்டாப்லாஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 8 ரூபீஸாக நான் வந்து ஸ்டாப்லாஸ் வச்சுருக்கேன். இது நம்ம இன்க்ரீஸ் பண்ண அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏறிட்டே போயிட்டே இருக்கும். இப்போது 1,420 ஸ்டாப்லாஸ் அதாவது 18 ரூபீஸ் ஸ்டாப்லாஸ், அதுக்கும் மார்ஜின் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே தான் வருது. இப்போ நான் வந்து 38 ரூபீஸ் நான் வந்து ஸ்டாப்லாஸ் வைக்கிறேன். இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணுது. 1,350 நான் வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 52,000 வந்து பார்த்தீங்கன்னா வருது. அதாவது 88 ரூபீஸ் வந்து ஸ்டாப்லாஸ் வச்சாங்க. ஆனால் நம்ம யூஸ்வலாக நம்ம அவ்வளோலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப்லஸ் வைக்க மாட்டோம். ஜஸ்ட்டு 10-20 ருபீஸ் அதாவது 1-2% நம்ம வந்து வைப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 25,000 இருந்தாலும் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். 26,000 இருந்தாலும் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ட்ராடேல நம்மளால் வந்து பார்த்திங்கன்னாக்கா ட்ரேட் பண்ண முடியும். ஆனால் அது வந்து நார்மலாக நமக்கு வந்து எவ்வளோ வேணும்னாக்கா 1,26,000 வந்து நார்மல்லையும் இன்ட்ராடேக்கு வந்து பார்த்தீங்கன்னா 26,000 வந்து பார்த்திங்கன்னாக்கா வேணும். இது வந்து பார்த்திங்கன்னா அதாவது பிராக்கெட் ஆர்டர் மூலமாக நம்ம வந்து வாங்கும் போது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,